உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 18/10/2020 முதல் 24/10/2020 வரை இந்த வார ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. 18/10/2020 ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவானோட தரிசனம்னால் மறக்காமல் மூன்றாம் படை தரிசனம் செஞ்சுக்கோங்க, வாழ்வியலில் முன்னேற்றம் அடையலாம். 19/10/2020 திங்கக்கிழமை சுப முகூர்த்த நாள், அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு என்னோடய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 20/10/2020 செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தின்னு வருகிறது. இந்த அங்காரக சதுர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள். அந்த நாளில் பூமி சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், சகோதரர்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும், சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் விநாயகர் பகவானை வழிபாடு பண்ணி அது சீக்கிரம் தீரணும்னு வேண்டிக்கோங்க. அன்று விநாயகர் பகவானுக்கு பருப்பு சாத நைவேத்தியமாக படைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், உங்கள் பிரச்சனை சீக்கிரம் தீர்ந்துடும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா எப்போவாவது ஒரு டைம் தான் அங்காரக சதுர்த்தி வரும், அதனால் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்வியல் முன்னேற்றம் அடைஞ்சிக்கோங்க. என்னடாது ரொம்ப காலமாக நம்மளுக்கு சொத்து பிரச்சனையாகுது, என்னடா நம்ம சகோதரர்கள் நம்மளுக்கு கூட நம்ம விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்படி இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அங்காரக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர்கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சாதம் நைவேத்தியமாக படைச்சி ஒரு 4-5 பேத்துக்கு தானமாக கொடுத்தீங்களா, அந்த தோஷ நிவர்த்தியாகி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த விஷயம் மறக்காமல் செஞ்சுக்கோங்க. 21/10/2020 புதன்கிழமை சஷ்டி விரதம், மறக்காமல் சஷ்டி கடைபிடிக்கிறவங்க கடைபிடிங்க, அதீத நன்மைகள் உண்டு. 22/10/2020 வியாழக்கிழமை சரஸ்வதி சப்தமி, இந்த சரஸ்வதி சப்தமிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவியோடது. படிப்பு மந்தமாக இருக்கிறவங்க, இல்லை படிப்பில் தடையாக இருக்கிறவங்க, உள்ள உயர்கல்விக்கு தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சரஸ்வதி சப்தமி அன்று வழிபாடு பண்ணிங்களா நன்மைகள் நடக்கும். உங்கள் வீட்டில் சரஸ்வதி அம்பாலோட படம் வச்சுக்கோங்க, முறையாக வழிபாடு பண்ணுங்கள். அந்த கடைசி 3 நாள் சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்கள், எல்லா நன்மைகளும் நடக்கும். இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை தேர்ச்சி பெறலாம், நீங்கள் கலைகள்லையும் தேர்ச்சி பெறலாம். இப்போ ஒரு நாட்டியம் செய்கிறீங்க, கலை கற்றுக்கிறீங்கன்னா சரஸ்வதி சப்தமி அன்னைக்கு ஆரம்பித்து பாருங்கள், மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கும். அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் கல்வி கற்றுக்கலாம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் விஜயதசமி அன்னைக்கு நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த சரஸ்வதி சப்தமி அன்னைக்கு தொடங்கினாலும் நல்லது நடக்கும், சரிங்களா? அதனால் இந்த சரஸ்வதி சப்தமியை கொண்டாடுங்க, சரஸ்வதி தேவியை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்கள், ஞானம் அறிவு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அவங்களோட கருணை இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு. இந்த சரஸ்வதி சப்தமியை தயவு செஞ்சு மாணவர்கள் கொண்டாடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். உங்கள் கல்வியில் எப்போதும் தடையும் வராது, கல்வியில் நல்ல விஷயங்கள் நடக்கும், கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும், ஓகேவா? அதனால் இந்த சரஸ்வதி சப்தமி வியாழக்கிழமை வருகுது, சரஸ்வதி அம்பாலோட படம் நல்லா வீட்டில் அலங்காரம் பண்ணி வச்சு, உங்கள் புக்ஸு எதிர்காலத்தில் என்ன படிக்கணுங்கிற ஒரு புக்கு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி புக்கு எதுவும் கிடைக்கலாம், அந்த என்ன படிக்கணுங்கிறத எழுதி வச்சு சரஸ்வதி முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க சரஸ்வதி. இந்த நல்ல வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களே, ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த மாதிரி செஞ்சீங்களா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிக்க எனக்கும் ஒரு ஆசை, நானும் உங்களுக்காக சரஸ்வதி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 23/10/2020 வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள், பத்ரகாளி அம்மனோட அவதார நாள். நீங்கள் மாதம் மாதம் அமாவாசைக்கு கூட காளி கோயிலுக்கு போவீங்க, ஆனால் அந்த பத்ரகாளி அவதார தினம் அன்னைக்கு போனீங்களா ரொம்ப நல்லது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். போன பத்ரகாளி அம்மன் அவதார தினத்துக்கு நான் போகிறேன், அங்கே போய் காளிக்கிட்ட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலோட திருப்பணி செய்யணும்னு வேண்டிக்கிட்டு வருவோன்னு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பாருங்கள் அந்த வீடியோவில், கன்ஃபார்மாக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். இப்போ பாருங்கள் கோவிலோட திருப்பணி எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. நம்ம ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டா
காக்கும் கடவுளான காளியம்பாள் நம்மளோட வார்த்தையை காப்பாற்றுவாங்க. அதனால் இந்த செயல் நீங்களும் செய்யுங்க, வாழ்வியில் முன்னேற்றம் அடைங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளெல்லாம் போய் வரம் வாங்கணும். ஏன்னா அவங்க அவதார நாளில் போய் அவங்கள தரிசனம் பண்ணுறதே கொடுப்பனன்னு பேர். அந்த தரிசனம் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை வைங்க, நான் அதுதான் சொல்வேன். எப்போ போனாலும் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறது முன்கூட்டியே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிலில் போய் அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நன்மைகள் அதிகம் நடக்கும், சரிங்களா? வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் மொபைலில் கூட காளியம்மனோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அம்பாவை வணங்கிக்கோங்க, அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாங்க. அதனால் நீங்கள் நான் இந்த கண்ட்ரியில் கோயிலே இல்லை, அதுவும் காளி கோயில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. நீங்களே கடவுளை உங்களுக்குள்ளே வர வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது, சரிங்களா? அந்த விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள், அதீத நன்மையை தக்க வச்சுக்கலாம். இந்த வாரத்தில் ஒரு கிரகத்தோட பெயர்ச்சி இருக்குது. அவர் யாருன்னா 23/10/2020 வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் சிம்ம ராசிலேருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். இந்த கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிற சுக்கரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சிட்ருக்கீங்க. இதில் இணையிறவங்களுக்கு தான் ரீசார்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டும் போட்டு குழப்பிக்காதீங்க, என்னடா அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலி ரீசார்ஜ் அப்படின்னு ரெண்டு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு. அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சவங்க தான் இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இணைவாங்க. இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் தேவை ஒவ்வொரு மனிதனுக்கும். நம்ம வாழ்வியில் எப்போல்லாம் சோர்ந்து இருக்கிறோமோ இல்லை நம்மளுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போ நம்மளை வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். நம்மளை அப்படி ரீசார்ஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கீழே கர நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். தெரிஞ்சுக்கோங்க, இதில் இணைஞ்சி பயன்பெறுங்க. ஏன்னா நீங்கள் பயந்துக்க தேவையில்லை, இதில் இணைஞ்சிட்டிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எங்கக்கிட்ட தகவல் கொடுத்துருங்க. கடவுள் அருளால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு சொல்லப்படும், சரிங்களா? அதனால் இந்த ரீசார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதில் இணைஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க கோவிலோட திருப்பணியில் இப்போ மேலே முட்டடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க எல்லாமே, ஜாக்கி முட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க, பெரிய லெவலில் இருக்கிறதுனால அதிகமாக பொருள் வந்து இறங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ரொம்ப, ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு உள்ளே பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் ஜாக்கி முட்டு வச்சு ஏற்றுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ரெஃபர் பண்ணாங்க. அதுதான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரும் அதான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த வேலைகள் தொடருது. மிக விரைவிலேயே நம்ம இந்த அறையில் நம்ம பூஜையை செஞ்சுருவோம். தீபாவளி முதல் பூஜை லக்ஷ்மி பூஜை, வான வேடிக்கையோட பூஜைகள் தொடங்கும். ஏன்னா லக்ஷ்மி வந்து ஒளிக்கான ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அங்கே லக்ஷ்மி இருப்பாங்களாம், தூய்மையான ஒளியாக இருக்கணும் அப்படிம்பாங்க. அதனால தான் பட்டாசு வான வெடிக்கெல்லாம் வெடிப்பாங்க. இரவில் அந்த குழந்தைங்க மத்தாப்பு பிடிக்கிறது, அந்த சங்கு சக்கரம், அந்த ஒளியை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லை, அவங்களுக்குள்ளே அவ்வளோ மகிழ்ச்சி வருமா, அதே தான் மகாலட்சுமிக்கும் மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதனால் இந்த விசேஷ விழா நம்மளோட திருக்கோவிலில் முதல் பூஜையாக நடக்குது. இந்த இடத்துல முதல் பூஜையாக நம்ம பண்ண போகிறோம். ஏற்கனவே ஒரு பூஜை பண்ணலான்னு நம்ம பிளான் பண்ணி அது இயற்கையோட சூழ்நிலையால் மாற்றி வீட்டில் செஞ்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு விளக்கு பூஜை செய்யலான்னு பிளான் பண்ணோம், அது அன்றைக்கி மழை வந்த உடனே நம்மளால் எதுவும் பண்ண முடியலை. அதனால் இப்போ நம்ம முன்கூட்டியே மேலே தார்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே உட்கார போகிறோம். அதனால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த தீபாவளி அன்னைக்கு மிக சிறப்பான முறையில் முதல் பூஜையாக லக்ஷ்மி பூஜை இருக்கும். இந்த பூஜையில் உங்களுக்கான பிரார்த்தனையும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சுக்கோங்க. ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதில் உங்களுக்கு இந்த வருஷம் இப்போ உடனடியாக என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கும்பகோஷம் வரைக்கும் நிறையா விசேஷம் நடக்கும், அதில் ஒவ்வொன்றா சொல்லிக்கலாம். இல்லை ஒரே விஷயத்த ஒரு 10 விஷயத்த சொல்லணும்னு அவசரப்படாதீங்க, ஒரு விஷயத்த மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? அந்த விஷயம் உங்களுக்கு என்ன உடனடியாக யாருக்கு உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு முதல்ல என்ன விஷயம் தேவை, இப்போ எக்ஸாம்பிள் யாருக்காவது திருமண தடையாக இருக்குன்னா இவருக்கு திருமணம் செய்யணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுங்க, அவருக்காக ஸ்பெஷல் பூஜை அங்கே செய்யப்படும், ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள், இவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது, இல்லை இவர் தொழில் பண்ணிகிட்ருக்கோம், தொழில் நல்லா முன்னேற்றம் வரணும், லாபம் கிடைக்கணும், இந்த மாதிரி
நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அங்கே ஒரு சில சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல் தீரணும். இல்லை எனக்கு ஒரு ரொம்ப காலமாக ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு தீரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு ஃபேமிலியில் நினச்சவங்க மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதே போல் சிறு டிவைன் பிஸ்னஸ் உமனில் நினைஞ்சவங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான கோரிக்கைகள் சொல்லுங்கள், என்ன தேவை அப்படிங்கிறது, கண்டிப்பாக அதுக்கான பிரார்த்தனையும் உண்டு. மறக்காமல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மெசேஜ் பண்ணுற நம்பரு, அதில் மெசேஜ் பண்ணிவிடுங்க. அந்த கோரிக்கையை நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சி அதை மிக விரைவாக உங்களுக்கு நடத்தி கொடுக்குற அளவு பிரார்த்தனை செய்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இதற்கு அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும் வேலைகள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளோ குயிக்காக, நீங்கள் இப்போ பார்த்த நாட்களில் எவ்வளோ சீக்கிரமாக வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் கண் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு 2021 கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 2021 கும்பாபிஷேகம் பண்ணியாகணும் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்குது. நீங்களும் மிக விரைவிலே ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஃபேமிலியில் இணைஞ்சுக்கோங்க, ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பயன்பெறுங்க. தொடர்ந்து வாரராசி பலன்களை போகலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2 இடத்துல ராகுபவான் இருப்பார். 5 இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் 6 இடத்துக்கு சென்றிருப்பார். சுக்கரன் 6 இடத்துக்கு போயிட்டாரே, 2-7 கதிபதி, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் ஒரு தயங்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் எதுவும் வராது. இருந்தாலும் சுக்கர பகவான் 6 இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துனீங்கன்னா அதீத நன்மைகள் உண்டு. அதே போல் மிருகங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், அதாவது நாய்கள் அப்படிங்கிற இடத்துல, இல்லை வண்டியில் வேகமாக போயிட்டுருக்கீங்கன்னா ஆடு மாடு குறுக்க வருதுனா ரொம்ப ஸ்லோ பண்ணி ஓட்டுங்க. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாகணும், மறக்காமல் இந்த கவனத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 7 இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இருப்பார். 8 இடத்துல கேது பகவான் இருப்பார். 9 இடத்துல குரு அமர்ந்திருப்பார். குரு 9 இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது நன்மை. இந்த நன்மை என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அதையும் மீறி நீங்கள் செஞ்சு மாட்டிக்காதீங்கிறது தான் என்னோடய கருத்து. அதனால் யாராவது பெரியவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நிமிஷம் நிதானமாக கேளுங்கள், கோவப்படாதீங்க. உங்களை அறியாமல் கோவப்பட வைக்கும் 2 கிரகம் அதுக்கு காரணமாக இருப்பாங்க. 1 செவ்வாய் பகவான் 12 இருப்பார், 2 சுக்கர பகவான் பார்வை செலுத்துவார். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. 10 இடத்துல சனீஸ்வர பகவான் இருப்பார், 12 இடத்துல செவ்வாய் இருப்பார். இந்த வாரம் மெயினாக கவனிக்க வேண்டியது சுக்கர பகவானோட இடம் மாற்றம் என்றைக்கு நடக்குது, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நடக்குது. வெள்ளிக்கிழமை யாரோட நாள், சுக்கர பகவானோட நாள். அன்று யாரை தரிசனம் பண்ணும், பெருமாள் தரிசனம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கநாதனை மனசை நினச்சிக்கிட்டு எந்த பெருமாளை தரிசனம் பண்ணாலும் புண்ணியம் உண்டு அன்று. ஏன்னா அவரோட இடம் மாற்றம் நடக்கும்போது பகவானே கன்னி ராசி வீட்டுக்கு நீச்ச பங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப கவனமாக எங்களை பார்த்துக்குங்க, ஆரோக்கியம் மேன்மையடை வைங்க அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். ரொம்ப பயந்துக்கு தேவையில்லை, என்னடா அது கன்னிக்கு வந்துட்டார், ரொம்பலாம் பயந்துக்கு தேவையில்லை. ஏன் பயந்துக்கு தேவையில்லை, அந்த வீட்டு அதிபதியான புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது ரொம்ப நல்லது, அதனால் அதனோட தாக்கம் குறையும். அதுக்கு பிரச்சனையே வரலன்னு நான் சொல்ல, அதோட தாக்கம் குறையும். ஒரு வாகன விபத்து நடக்குதுன்னா வண்டிக்கு அதிக சாதாரமும் உங்களுக்கு குறைவான சாதாரமும் ஆகும், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் செலவு ஒன்று தானே, அதனால் நான் அப்போது நம்மளுக்கு செலவு இல்லையே அப்படிங்கிறது தான் லாபங்கிறது. அதனால் கவனம் நிச்சயம் தேவை. இந்த வாரம் மட்டும்லாம் சுக்கரனோட இடமாற்றம் வரைக்கும் இந்த கவனம் தேவை, மனசில் வச்சுட்டிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் இருக்கிற செல்ல பிராணிகள் கூட பழகும்போது ரொம்ப கவனமாக இருங்க, அதுவே உங்களுக்கு எதிராக மாறலாம். ஓகேங்களா, நண்பர்கள்ட்ட பழகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, அவங்களே உங்களுக்கு எதிராக மாறலாம். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் கவனம் தேவை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க, 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் எடுக்க முடிவுகள் எல்லாமே கவனத்தோடு இருந்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானோட இடமாற்றம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். காரணம், சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காங்க, திடீர் பண வரவுகள் கொடுக்கும், லாபங்கள் கொடுக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல தகவல் நிச்சயம் வந்து சேரும் இந்த வாரத்தில். நண்பர்களால் ஒரு சில விஷயம் தடைபட்டு போய் இந்த காரியம் கூட இப்போ தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு ஹெல்ப் கிடைக்கும். மற்றவர்களோட உதவி தானாக வரும், பயன்படுத்திக்கோங்க.
கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வுல இந்த வாரம் சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் உங்களை மாட்ட விட்டுரும். எச்சரிக்கை தேவையாக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அரசியல் ஈடுபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதன் சூரியன் இணைஞ்சிருப்பார். இந்த சூரிய பகவான் கூட புதன் இருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் ராசி 3-6 கூட பூர்வ புண்ணியாதிபதி அணிஞ்சிருப்பார். அதனால் நீண்ட காலமாக தீராத பிரச்சனை கூட இப்போ தீர்றதுக்கான வழி கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க. மீண்டும் சொல்கிறேன், அதுக்கான வழிகள் கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனை உறவில் சிறு சிறு சண்டைகள் வந்து நீங்கும், முன்னெச்சரிக்கையோடு பழகுங்க. அக்கம் பக்கத்தாரிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு அவமானத்தை சந்திக்கணும்னு இருக்குது, எச்சரிக்கை தேவையாக்கக்கூடிய ஒரு வாரம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணி கூட பழகும் போது ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது என்னுடைய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்கள் வாகனத்தில் கவனம், சக ஊழியர்கள் கூட கவனமாக பேசுங்க. உங்கள் ஒர்க்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனம் அக்கறையாக செலுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. தேவையில்லாத மன சிந்தனை வராமல் இருக்கிறதுக்கு தெய்வ வழிபாடு நன்மைகள் கொடுக்கும். மகானோட வழிபாடு ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு மகானோட கோயிலுக்கு இந்த வாரத்தில் போயிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கரை நீச்சமாக்குற நேரத்தில் சுப முகூர்த்தம் செய்கிறது அவ்வளோ சிறப்பில்லன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த சுக்கர பகவான் வந்து நீச்சமாகறாரு. நீச்சனன்ற ராசிநாதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் ஆகிறார். சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம், அது நன்மையே தான், ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு, மகானோட தரிசனம், இதை செஞ்சுட்டு நீங்கள் வரம் தேட ஆரம்பிக்கிறது நன்மையை கொடுக்கும். திருமணம் செய்கிறதும் நன்மையை கொடுக்கும். நிறைய பேர் மாணவரை பற்றி பேசுங்கன்னு கேட்டிருக்கீங்க. இந்த வாரத்துலேருந்து மாணவர்களை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். மாணவர்களுக்கு குரு பகவானோட பார்வை செலுத்துறது ரொம்ப நல்லது. வாக்கு ஸ்தானாதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஆகிறது புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வேலை தேடிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு 10 இருக்கிற சனி பகவான் பதவி தருவான்னு ரொம்ப காலமாக சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க. சொன்ன வழிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்களா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்லது நடந்துடும். வியாபாரக்காரருக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் அதீத வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிக்குது. புதிய வியாபார யுக்தியை கையாளுவீங்க. புதிய நண்பர்கள் இணைவாங்க உங்கள் வியாபாரத்தில். புதிய ஐடியாக்கள் கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க, ஜெயிப்பீங்க. சிக்கல் நீங்கி நன்மை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணுமா தான், குரு பகவானோட பார்வையை எடுத்துக்கிறது நல்லது. சுக்கரன் செவ்வாயோட பார்வைக்குனால அவசரப்படாமல் பொறுமை காத்தீங்களா நல்லது. இந்த வாரம் முருகன் வழிபாடு செஞ்சுக்கோங்க, அதீத நன்மைகள் கொடுக்கும். குறிப்பாக புதன்கிழமை வரக்கூடிய சஷ்டி விரதம் கடைபிடிங்க, பிரச்சனை நீங்கி நிம்மதியாக இருக்கலாம். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, உங்கள் ராசியில் ராகுபவன் இருப்பார். ராசிக்கு 4 இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமைக்கு மேலே 5 இடத்துக்கு இடமாற்றம் ஆவார். 6 இடத்துல சூரியன் புதனும் இருப்பாங்க. 7 இடத்துல கேது பகவான் இருப்பார். 8 குரு, 9 சனீஸ்வர பகவான் இருப்பாங்க. 11 செவ்வாய் வக்கரநிலையில் இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் வெள்ளிக்கிழமைக்கு மேலே நீச்ச பங்கம் ஆகிறார். இந்த நீச்ச பங்கம் பரிவர்த்தனை யோகம் ஆகிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குங்க. இப்போ குரு பெயர்ச்சியும் ராஜயோகத்தை கொடுக்குது, சுக்கரனும் ராஜயோகத்தை கொடுக்குறார். அப்போ நன்மைகள் அதிகம் நடக்கும் உங்களுக்கு. அது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டிங்களா போதும், எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதனால் இந்த வாரம் உங்களோட தடைகளை நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீண்ட நாளுக்கு அப்புறம் உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்கான வழிகள் இந்த வாரத்தில் கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தில் எடுக்கும் முயற்சிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், 21 23 வரைக்கும் சந்திராஷ்டமம் வரும். அந்த நாட்களில் எடுக்கும் முடிவுகளை மட்டும் கவனத்தோடு இருந்துட்டிங்களா ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொடுக்கும், மாற்று கருத்தில். ஏன்னா சந்திர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அவர் மறையிறதுங்கிறது உங்களுக்கு நிறையா சிக்கலையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அந்த பிரச்சனை சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சந்திர தரிசனம், அந்த 3 பிறைய தரிசனம் பண்ணுங்கள். மற்றவருக்கு நன்மை இருக்கோ இல்லையோ, ரிஷபராசிகாரருக்கு அதிக நன்மைகள் உண்டு இந்த 3 பிறைய தரிசனம் செய்வதன் மூலமாக. ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்களால் பயணம் செய்ய முடியும். யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி 3 பிறைய தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இதை செஞ்சால் அதீத நன்மைகள் உண்டு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோரும் நிலாவை பார்க்குறாங்க. நானும் நான் 5:30 மணிலேருந்து அப்படி வானத்தை பார்த்துட்ருக்கேன், நிலா பார்த்தா போதுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஒரு சிந்தனையோடு ஒரு வேலையை செய்யுங்க.
சந்திர தரிசனங்கும் போது மன சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். அந்த நேரத்தில் சந்திர பகவான்கிட்ட பார்த்து நீ எப்படி இதுலேருந்து தொடர்ந்து 15 நாள் முழு நிலவாக ஆகிறியோ அதே போல் என்னோட வாழ்விலும் அதிக வளர்ச்சி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. 3 பிறகு எல்லாரும் ரோட்டில் நின்று பார்த்தாங்க, நானும் அதே மாதிரி அப்படி நின்று பார்த்துட்டேன்ப்பா, மொட்டை மாடியிலே நின்று பார்த்தேன், நானும் பார்த்துட்டேன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஒளியை தர்றார், அவர் வெளிச்சத்தை கொடுக்குறார். அந்த வெளிச்சத்தின் மூலியமாக உங்கள் வாழ்வியில் ஒரு ஒளி வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்போ என்ன தேவை அப்படிங்கிறது முன்கூட்டி தீர்மானம் பண்ணுங்கள். எப்போவுமே முன்கூட்டி தீர்மானிக்கிறது தான் வெற்றியை தருமா, அதுக்கப்புறம் இறைவன் செயல். ஆனால் தீர்மானிக்காமையே வெற்றி வரணுங்கிறது தான் முட்டாள்களோட செயல் அப்படிம்பாங்க. அது குருட்டா பார்க்கல ஒரு டைம் நடக்கும், ரெகுலராக நடக்காது. புத்திசாலிங்க ஒவ்வொரு டைமும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணுறதுனால தான். நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிங்க. சந்திர பகவானை பார்த்து இந்த வாரத்தில் இந்த மாதத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு பிரார்த்தனை அவர்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த சிக்கலெல்லாம் இந்த வாரங்களில் வராமல் தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. எனக்கு இந்த வாரத்தில் இவ்வளோ பணம் தேவை, அது கிடைக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயம் சந்திர பகவானோட வளர்ச்சி போல் உங்களோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. சந்திரனோட வளர்ச்சியை தடுக்க முடியுமா? முடியாது தானே. அப்போ உங்கள் வளர்ச்சியும் தடுக்க நீ உலகத்தில் யாரும் இல்லை. தெரிஞ்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பல சிக்கல்லேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாரு, பயன்படுத்திங்க. காரணம் சுக்கர பகவானோட பரிவர்த்தனை யோகம் தான். இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து வெள்ளிக்கிழமை தான் வருது. முன்கூட்டியே அதுக்கான அறிகுறிகள் தெரியும், அதை பயன்படுத்துங்க. அந்த எண்ணங்கள் வரும், அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இயங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். மாற்றுக்கருத்தில் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு அதிசயம் படி ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம்க்கும், பெரிய மனிதரோட தொடர்பால் முன்னேற்றம் அடைய வேண்டிய வாரமாக இருக்கும், பயன்படுத்துங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கூடக்கிறவரே உங்களுக்கு ஏதாவது எதிராக செய்யலாம். அந்த மாதிரி கூடக்கிறவங்களால் சிக்கல் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த வாரம் சந்திர பகவான்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த சிக்கல்லேருந்து நீங்கள் விடுபாடு பண்ணுவீங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் விலகி இருப்பீங்க. நீங்கள் அசால்ட்டாக வந்துட்டிங்களா, நீங்களே உங்களை வீழ்த்திக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லத்து அரசிகளுக்கு 7 செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11 இடத்துல இருப்பார், வக்கரம் பெற்றிருப்பார். செவ்வாய் வக்கர காலங்கிறது அதீத பலம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு கோபதாபங்கள் அதிகமாக வரும். உங்களை அறியாமையே இப்போ கொஞ்சம் கோபமாக வரும், இல்லை உங்கள் கணவர் எது பேசினாலும் உங்களுக்கு கோபமாக புரிஞ்சுக்குவீங்க. புரியுதா நான் சொல்கிறது? கரெக்ட். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய அங்காரக சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு நாள் வருது, செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் விநாயகருக்கு பருப்பு சாதம் நைவேத்தியமாக படித்து தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவரோட கோபம் குறைஞ்சி நன்மைகள் நடக்கும். வீட்டில் ஒரு தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையில்லாமையும் நடக்கும். இந்த பிரார்த்தனை பண்ணணும்னா யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க வாய்ப்பு இருந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க. அதாவது விநாயகருக்கு பருப்பு சாதம் தானமாக பண்ணிங்களா, விநாயகர் அதை விஷயத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஒரு சில சகோதரிகள் வெளிநாட்டில் இருப்பீங்க, நான் என்ன செய்யலான்னு கேட்பீங்க. நீங்கள் விநாயகர் படத்துக்கு முன்னாடி இந்த செயல் செஞ்சுருங்க, நன்மையாக இருக்கும். என்றைக்குன்னு கேட்குறீங்களா? செவ்வாய்க்கிழமைங்க. அன்றைக்கி தான் அங்காரக சதுர்த்தி வருது. இந்த விஷயம் செஞ்சிட்டிங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். பிரிவினை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். அதை மறக்காமல் செஞ்சு நன்மையை தக்க வச்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும், புதிய வாய்ப்புகள் நிறையா வரும். அதே சமயத்தில் சுக்கரன் நீச்சமாக இருக்காது, வாகனத்தில் மட்டும் கவனம் தேவை, பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. இதை ரெண்டையும் கடைபிடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, நன்மையாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கரனோட நீச்சமும் குருவோட அஷ்டமஸ்தானமும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. குரு பயிற்சிக்கு அப்புறம் முறையாக முயற்சி பண்ணிங்களா ஈஸியாக உங்கள் திருமணம் நடந்துடும், கவலைப்படாதீங்க. மாணவ செல்வங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2 புதன் பகவான் பரிவர்த்தனை யோகம் ஆகிறார். 6 இடத்துல இருந்துட்டு ராசிநாதன் கூட இருந்தும் பரிவர்த்தனை யோகம் தான் ஆகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன நடக்குதுன்னா புதிய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்துங்க. எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் இருக்கும், அந்த பயம் உங்களை விட்டு போயிடும், கவலைப்படாதீங்க. வரும் வாரங்களில் வரக்கூடிய எக்ஸாம்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிரச்சனைகள் வராது. வேலை தேடிட்டு இருக்க என் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டமாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திர தரிசனத்தை முறையாக ஃபாலோ பண்ணிங்களா உங்கள் வேலையில கன்ஃபார்மாக நீங்கள் போய் உட்காந்துலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். வியாபாரக்காரருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதீத லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கும். புதன் வக்கரமான பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையுங்கிறது மரபு. ஆனால் இப்போ இந்த நேரம் உங்களுக்கு பங்குச்சந்தையில் அதிக லாபம் கொடுக்கும். காரணம் பரிவர்த்தனை யோகங்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது
குஷேலனை குபேரனாக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், அதிக லாபத்தை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரம் மறக்காமல் சந்திர தரிசனம் ஆண்களும் பெண்களும் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இல்லத்தரசிகள் அங்காரக சதுர்த்தியை கொண்டாடுங்க. இல்லத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் என்றென்றும் நிலைத்திருக்கும். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு மேலே நான்காம் இடத்துக்கு இடமாற்றமாகிறார், பெயர்ச்சி அடைகிறார். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவானும் புதனும் இருப்பாங்க. ஆறாம் இடத்துல கேதும் ஏழில் குரு பகவானோட அருள் பார்வையோடு உங்களுக்கு நடக்கும், ஆட்சி பெற்ற பார்வை கிடைக்கும். எட்டில் சனி பகவான் அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு மறுக்கிறதுக்கல்ல, அதை கண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. பத்தாம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருப்பார், பத்து கூடிய குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பார், கவலைப்படாதீங்க. பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கனால சுப செலவுகள் அதிகம் நடக்கும். இந்த சுப செலவால் நன்மை தான் நடக்குமே தவிர தீமைகள் வராது, பயந்து கொள்ள வேணாம் சரிங்களா. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அந்த காலகட்டங்களில் எடுக்க முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா சந்திராஷ்டம காலத்தில் தான் உங்களுக்கு வந்து சுக்கர பகவானோட இடம் மாற்றமே நடக்கும். அன்று கவலைப்படாமல் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, அதீத நன்மைகள் நிச்சயம் கிடைக்கும், தக்க வச்சுக்கோங்க. எப்போவுமே காளி வழிபாடு நன்மையை கொடுக்குங்க, பயத்தை போக்கும். கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் அதிகமாக சொன்னது காளி வழிபாடு தான் ஞாபகம் வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா உங்கள் கூட ராகு இருந்திருப்பார், அதனால் காளி வழிபாடு பண்ணுங்கள் நன்மை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் அந்த நன்மையை அடைஞ்சிருக்கீங்க. மீண்டும் இப்போ காளி அவதார நாளில் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை காளியை வழிபாடு பண்ணிட்டாவே உங்களுக்கு போன வருஷம் கொடுக்க வேண்டிய மொத்த புண்ணியத்தை இந்த ஒரு நாளில் கொடுத்துருவார். அதனால் மறக்காமல் இந்த செயல் செஞ்சுருங்க. என்றைக்குன்னு கேட்குறீங்களா? வெள்ளிக்கிழமை தாங்க, 23ஆம் தேதி சரிங்களா. மறக்காமல் காளி வழிபாடு பண்ணிவிடுங்க, உங்களுக்கிட்ட பயம் போயிடும். உங்கள் ராசிநாதனும் பூர்வ புண்ணியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் ஆகிறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு வாகன சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படும், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வாகன சம்பந்தமான மாற்றங்களை கொடுக்கும், புதிய வாகனம் வாங்குவீங்க கண்டிப்பாக, வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, சுப செலவு தான், அது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே போல் வீடு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், சொத்து தகராறுகள் நீங்கும், வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு பண்ணிகிட்ருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் உங்களை எதிராக நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாமே உங்களை கண்டு அஞ்சுவாங்க. அதனால் இந்த வாரம் மிக யோகம் நிறைந்த ஒரு வாரங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு அதீத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்குது. குறிப்பாக விசா சம்பந்தமாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கி வேலையை நிரந்தரமாக்குது. காரணம், பூர்வ புண்ணியாதிபதி பரிவர்த்தனை ஆகிறார். இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது ராஜயோகத்துக்கு மேலே ஒரு நல்ல காலம்னு அர்த்தம். யார் தடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரியன் கூட ராசிநாதன் இருக்கிறதுனால ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவர் மூலியமாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும், பயப்படாதீங்க. அஸ்தம சனி நடக்கிறதுனால எப்பவும் தானம் பண்ணுறத குறைச்சிக்காதீங்க. இப்போ சொன்ன பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு கூட போங்க, தானம் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறனால தானம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்காவது தானம் பண்ணுற மாதிரி மானசீகமாக நினச்சிக்கோங்க, அதுவே புண்ணியம் தரும். எப்போவுமே நல்ல எண்ணம் வாழ்வியலில் முன்னேற்றம் கொடுக்குமா, அதனால் நல்ல சிந்தனை உயர் சிந்தனை வச்சுக்கிட்டிங்களா நல்லது, எப்போவுமே நடந்துகிட்ருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது போகனால உடல்நல சம்பந்தமான ஒரு பயம் வந்து போயிடுங்க. அந்த பயம் போக்குறதுக்கான வழிபாடு இந்த வாரம் பண்ணிக்கோங்க சரிங்களா. சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், இந்த பயம் போயிடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் பல வகையில் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம், பணப்பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டு, பயந்துக்காதீங்க. போன வாரம் இல்லை போன மாதத்தில் இந்த சிக்கல்கள் கூட இந்த வாரத்தில் ஈஸியாக சுமூகமாக தீர்வாகும், பயப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் சக்கரம் எடுத்திங்களா அதிக நன்மை கிடைக்கும், நல்லதே நடக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரம் சொல்லலாம். புதிய அங்கீகாரமும் புதிய மதிப்பும் கிடைக்கும், அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சி பெற்றிருக்கார், நினச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கொடுத்துட்ருக்குது. குடும்பத்துலேயும் உறவுக்குள்ளேயும் அதிக மரியாதை கூடிகிட்ருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தியாகணும், வண்டி வாகனத்தில் போகும்போது எச்சரிக்கை தேவை. சுக்கரன் நீச்சம் ஆகினாவே நாங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தை வாகனத்தில் எச்சரிக்கை தேவை அப்படிங்கிற விஷயம்தான்.
அதனால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத மறக்கிறதுக்கல. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார், சுகஸ்தானத்தை பார்ப்பார். தோல் சம்பந்தமான பிரச்சனை வந்து நீங்கும் இந்த வாரம். அதனால் நெருப்பு விஷயங்களில் ரொம்ப கவனமாகுங்க. சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும், கொஞ்சம் பயந்துக்காதீங்க பெருசாக ஏதாவது பாதிக்குதா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அது சிம்பிளாக சரியாயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினீங்களா போதும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நல்ல விஷயங்கள் நடக்கும், குருவோட பார்வையால் நன்மை இருக்கும். எதிர்த்தவங்களே மண்டிடுவாங்க, அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உருவாகுது. போட்டி பந்தயங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். நன்மைகள் அதிகம் தக்க வைக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பார்வையால் திடீர் திருமண யோகமும் அமையும். தூரத்து உறவினர்ந்து மணமகனோ மணமகளோ கிடைப்பாங்க, மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமையும். மாணவ செல்வங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு, 2 கூடிய சந்திரன் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருப்பார். பாரத இறுதி நாட்கள் தான், அதுக்கு முன்ன வரைக்கும் நன்மையே தருவார், பயந்துக்க தேவையில்லை. வேலை தேடிட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு 10ல் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குறாரு. 10ஆம் அதிபதி குரு ஆட்சி பற்றிருக்கனால உயர் பதவிகள் கிடைக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். வியாபாரக்காரருக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தேவை. 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமக்கால் அங்கே சண்டை சச்சரவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையோடு இயங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் முறையாக சஷ்டி விரதம் கடைபிடிச்சிங்களா அத்தனை நன்மையும் தக்க வச்சுக்கலாம். கவலை இனி உங்களுக்கு இல்லை. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேர்களே, இந்த வாரம் ரொம்ப நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் 3ஆம் இடத்துக்கு இந்த வாரம் செல்கிறார். 3ஆம் இடத்துல சென்ற உடனே அங்கே என்ன நடக்குதுன்னா அவர் நீச்ச பங்கம் ஆகிறாரு. அந்த இடத்து அதிபதியான புதன் பகவான் பரிவர்த்தனை ஆகிறார். 4ஆம் இடத்துல புதனும் 4ஆம் இடத்துல சூரியன் கூட அமர்ந்திருப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவும் 6ஆம் இடத்துல குருவும் 7ல் சனி பகவான் இருப்பார். சனி பகவான் பார்வையால் ஒரு சில விஷயங்கள் தாமதம் நடக்கும், அதுக்கு தானம் பண்ணவே நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும். 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்றிருப்பார். 11ல் ராகுபவான் இருப்பார். இந்த வாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சுக்கர பகவானும் புதனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க. அதனால் சகோதரிகள் மூலியமாக நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு அவங்க மூலியமாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். பிரிஞ்சவங்க கூட இணைவீங்க இந்த வாரத்தில். சூரியன் அங்கே அமர்ந்திருக்கார், புதன் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல இருக்காங்க இவங்கெல்லாம். அதனால் 4 ஜீவனால் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும், கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வு தேவை. வாகனம் ஓட்டும்போது கம்பல்சரி எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களை அறியாமல் கோபத்தை தூண்டிக்கிட்டே இருப்பார். நீங்கள் மௌன விரதம் கடைபிடிச்சிட்டா நல்லது, இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். அவசரப்பட்டீங்கன்னா விபத்தாக கொண்டு போய் முடியும், ஜாக்கிரதை தேவை. வெளிநாட்டில் இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கையோடு இருந்துட்டிங்களா எந்த சிக்கல் இல்லைங்க, அது ரொம்ப முக்கியம் முன்னெச்சரிக்கைங்கிறது. அதே போல் யார்கிட்டாவது ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை யார்கிட்டையும் ஆலோசனை கேட்காமே நாம் செய்கிறதா சரின்னு செய்ய வச்சுருவார். அது உங்களுக்கு சிக்கலாக கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கவனம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சந்திர பகவான். அவர் இந்த வார ஆரம்பத்தில் 3ஆம் பிரை, அதாவது சந்திர தரிசனம் கொடுப்பார். எப்போவுமே இந்த 3ஆம் பிரையை உங்கள் ராசி பார்க்கணுன்னு ரொம்ப காலமாக நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே என்னை கவனிச்சுட்டு வரவங்களுக்கு தெரியும், இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த 3ஆம் பிரை ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் முழு ஒரு வளர்ச்சி நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாள் தான் இந்த சந்திர தரிசனம். இந்த நாளில் சந்திர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிங்களா நல்லது நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதனால் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க, கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த சந்திர தரிசனத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதில் அவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொடுக்கும். பயம் தேவையில்லை, முன்னேற்றம் அடையலாம். திடீர் நல் வாய்ப்பு உருவாகும், அது கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி தோணும், ஆனால் நடந்துடும், கவலைப்படாதீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு வாரம் சொல்லலாம். பல வகையில் வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். சகோதர சகோதரிகளை பகை நீங்கி நன்மைகள் நடக்கும். நண்பர்கள்ட்ட இருந்த பகை நீங்கி நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம், பயன்படுத்துங்க.
அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். பூர்வ புனிதத்தில் கேது இருக்கிறதுனால திடீர் பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுப்பார், பயன்படுத்துங்க. குரு பகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களோட சொல்வாக்கு அதிகரிக்கும், உங்களோட பேச்சுக்கு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றம் காணுங்க. இல்லத்து அரசிகளுக்கு, உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானுக்குனால கணவன் மனைவிக்குலாம் இன்னும் ஒரு சண்டை சச்சரவு போயிட்டு தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் கேள்வி வருது, சண்டை வருதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பொறுமையை கடைப்பிடிச்சிக்கலாம், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையை நீங்கள் தாங்க கடைப்பிடிக்கணும், நிதானமாக யோசனை பண்ணிங்கன்னா நல்லது. உங்கள் வீட்டில் வளர்க்குற நாலு கால ஜீவனால் ஏதாவது சிக்கல்கள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வேலைக்கு சில பெண்களுக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்களா, எந்த சிக்கலும் இல்லை, இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை வந்து மாட்ட விட்டுரும். பேச்சில் கவனம் தேவை, பொறுமையாக இருந்துட்டால் நல்லதே நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது, அதனால் குரு பயிற்சி வரைக்கும் அமைதி காத்துருங்க. மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டம் கூடியிருக்குன்னு சொல்லலாம். இந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் நல்லது, குரு வாக்குஸ்தானத்தை பார்க்கறது நல்லது. நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நன்மையான விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும், அதை பயன்படுத்திங்க. வேலை தேடிட்டுருக்க என் சகோதரன் சகோதரிக்கு பத்து குடியவர் வந்து ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெறாரு, அவரை சுக்கரன் பார்க்குறாரு. நண்பர்கள் மூலிமா வேலை தேடினா ஈஸியாக கிடைக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். இல்லைனா நண்பர் கூட இணைஞ்சு சொந்தமாக தொழில் பண்ணுங்கள், லாபம் கொடுக்கும். வியாபாரக்காரருக்கு ரொம்ப ரொம்ப யோகம் நிறைந்த ஒரு வாரம்னு சொல்லலாம். வருமானம் பன்மடங்கு பெருகும். சனி பகவான் பார்வையால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதனால் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஊழியருக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தானங்கள் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி நல்லது நடக்கும். இல்லைனா ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது உங்கள்கிட்டருந்து விலகிடுவாங்க, அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. இந்த வாரம் சந்திர தரிசனத்தால் முன்னேற்றம் அடைய வேண்டிய ஒரு வாரங்கிறது மறுக்க முடியாத உண்மை. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேர்களை இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருப்பார், மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பாங்க, நான்காம் இடத்துல கேது பகவான் இருப்பார், ஐந்தாம் இடத்துல குரு, ஆறில் சனி பகவான், எட்டில் செவ்வாய், பத்தாம் இடத்துல ராகு இருப்பாங்க. உங்கள் ராசியில் இருந்த சுக்கர பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருப்பார். ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானுக்கு நீச்சஸ்தானமே ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு கவலைப்பட்டீங்களா, பெரிய அளவில் பாதிக்காது, பயப்படாதீங்க. அதே சமயத்தில் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது நல்லது. ராசிநாதன் கூட புதன் இருக்கிறது அதீத யோகத்தை கொடுக்கும், புதிய விஷயங்களை நோக்கி பயணங்கள் இருக்கும், புதிய வாய்ப்புகள் நிறையா வரும், பயன்படுத்துங்க. குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பெற வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம்னு சொல்லலாம். பெரிய மனிதர்களோட தொடர்பால் நன்மைகளை தக்க வச்சுக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்து குடைவன். இந்த பத்து குடைவன் வந்து நீச்சமாகறதுனால அவர் பரிவர்த்தனைனா ராஜயோகத்தை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க, அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஜாஸ்தியாகும், பிரிவினை வராது, சிக்கல் நீங்கி நல்லது நடக்கும். சூரியன் கூட இருக்கிற புதனால் கோர்ட்டு வழக்கில் வெற்றியில் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பணம் தடையாக இருக்கும், அதாவது கொடுத்த பணம் வராமல் தடையாக இருக்கும், அவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாகவே ஒரு மன உளைச்சலாக இருக்கும், அது மிக விரைவில் தீந்துடும். அதுக்குரிய நபர்கள் உங்களுக்கு சாதகமாக கொண்டாந்து கொடுத்துருவாங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காமே நிறைய நல்ல விஷயங்கள் தானாக நடக்கும். ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும், உடல் நலத்தில். சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார், உங்களை சோம்பேறியாக பண்ண வச்சுருவார். நேரம் கழித்து சாப்பிட்றது, நேரம் கழித்து தூங்கிறது, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத குழப்பம், இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு கசகசன்னு வச்சு வச்சுருப்பார். அதனால் அதில் மட்டும் சிக்காமல் இருந்துட்டிங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டிங்களா எந்த பயமும் இல்லாமல் ஜெயிக்கலாம், சரிங்களா? இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. உங்கள் ராசி நாதன்லாம் இருந்த சூரிய பகவான் சுக்கரன் புதன் பரிவர்த்தனை யோகம் ஆகிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குங்க. அதன் மூலிமா ஒரு பெரிய நன்மைகள் நடக்கும், அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நிறையா நண்பர்கள் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா குரு பார்வை வேறு இருக்குது, அதனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்றத்துக்கு தடையே இருக்காது. வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை இடம் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இல்லை கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு மிக விரைவிலே கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஏட் செய்யணும், மகானோட வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி மகானோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க,
எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிச்ச ராகவேந்திரா, அதுக்கடுத்து சாய்பாபா. உங்களுக்கு பிடிச்ச மகான் யாராக இருந்தாலும் அவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மகான் யார் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மகானோட பேர் சொல்ல 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 உங்களுக்குள்ள ஒரு சக்தி ஜாஸ்தியாகும். உங்களை அறியாமல் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை கண்டுபிடிச்சிருவீங்க. கரெக்டாக ரொம்ப சந்தோஷம், அது இயற்கையாகவே நடக்கும். அதுதான் மகானோட சக்திங்கிறது. அதனால் இப்போ இருக்கிற அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவர் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும், அந்த மகான்கள் மூலியமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நேச்சம் ஆகிட்டாரே, வர வாய்ப்பு தடையாயிடுமா, ஏதாவது சிக்கலாகிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சிக்கல் நீங்கள் நன்மை நடக்கக்கூடிய வாரமாக அந்த வாரம் இருக்குங்க. அதை சரியான முறையில் பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. பழைய வாய்ப்பு கூட திரும்ப வரும், அதை வேண்டாம்னு விட வேண்டாம், தைரியமாக எடுத்துக்கோங்க, நல்லதே நடக்கும். அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு அதீத யோகான்னு சொல்லலாம், பிரிஞ்சவங்களே இணையுவீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பதவி தானாக தேடி வர ஒரு காலம், சரியாக பயன்படுத்துங்க. இல்லத்து அரசுகளுக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரும். கணவரோட உடல்நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அவருக்கு என்ன தேவையோ அது அறிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அவரோட உடல்நலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை, இப்போ கோவிட் டைமுங்கிறதுனால சத்தான உணவுப் பொருட்கள் கொஞ்சம் வீட்டில் வாங்கி சமைச்சு அவருக்கு கொடுங்க. அவர் டென்ஷன் ஆகுவார், இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேரம் அவர் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தாமதமாக இருக்கிறனால அவர் உங்களுக்கு எதுவும் நல்லது செய்ய முடியலங்கிற ஒரு ஏக்கத்தில் கூட அவர் டென்ஷன் ஆகலாம். அதனால் அது பெருசாக நெகட்டிவாக யோசிக்காமல் அவரை புரிஞ்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். மிக விரைவிலே இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும், சரிங்களா? இந்த பழக்கம் கொஞ்சம் கற்றுக்கோங்க. ரெண்டாவது, உறவினர்கள் வகையில் நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் உறவினர்கள் இல்லத்துக்கு வந்து மகிழ்விப்பாங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வேலைக்கு சில பெண்களுக்கு வேலையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் பாராட்டுவாங்க, கூட சகதோழர்கள் பாராட்டுவாங்க. இந்த மாதிரி பாராட்டு மலையில் நிலையக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். வண்டி வாகனத்தில் மட்டும் எச்சரிக்கையாளங்க, நீங்கள் வாகனத்தில் செல்லும்போது மட்டும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பார்வையால் நல்லது நடக்கும். குடும்பஸ்தானத்தில் சுக்கரம் வந்தால் திடீர் திருமண யோகமாக அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத வகையில் புதிய விஷயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க, புதிய விஷயம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும், சரியான முறையில் பயன்படுத்துங்க. வேலை தேடிட்டு இருக்க என் சகோதரன் சகோதரிக்கு பத்தில் ராகு இருக்கிறது, ரொம்ப காலமாக சொல்கிறேன் வேலை கிடைக்கணும். இப்போ சுக்கரன் வந்து நீச்சமாகி யோகத்தை கொடுக்குற பரிவர்த்தனை யோகம் ஆகிறார். எப்போவுமே நீச்சமாக இருக்கிறக்கும் பரிவர்த்தனை யோகம் ஆனால் ராஜயோகத்தை கொடுக்கும். இதுதான் நீச்சத்தன்மைக்கான ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த யோகங்கிறது நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, சுய தொழில் தொடங்கலாம், தைரியமாக தொடங்க, வெற்றி கொண்டு அதுக்கு தேவையாகிற பணமும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. வியாபாரக்காரருக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கா, ராசிநாதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஆகிறாரு. வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப லாபம் கிடைக்கும், வாடிக்கையாளர் அதிகம் ஆவாங்க, பல வகையில் பணப்பிரச்சனை நீங்கி நன்மைகள் நடக்கும். பழைய கடன் எல்லாமே ரொம்ப விரைவாகவே வசூலாகிடும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம், முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை தான். சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் ராசிநாதன் கூட சேர்ந்து பரிவர்த்தனை ஆகிறது அதீத நன்மைகள் கொடுப்பார். ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சிருப்பாங்க. மூன்றாம் இடத்துல கேது பகவான், நான்காம் இடத்துல குரு, ஐந்தில் சனி பகவான் இருப்பாங்க. ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவானும், ஒன்பதாம் இடத்துல ராகுவும் இந்த வாரம் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்குது. தனம் குடும்பம் வகையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், மகிழ்ச்சியான விஷயங்கள் இல்லத்தில் ஒன்று கூடுவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலகாரம் செய்வீங்க, வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி என்ன பலகாரம் செஞ்சீங்கன்னு வாய்ப்பு இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க, தெரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அவ்வளோ சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. இந்த வாரம் மகிழ்ச்சி அளவிட முடியாது, அந்தளவுக்கு நல்லதுகள் நடக்க இருக்கும். தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடையெல்லாம் நடக்கும், சுபகாரியங்கள் கைகூடும். ஒரு சில ஆண்களுக்கு திருமண சம்பந்தமான பேச்சுகளில் வெற்றி கிடைக்கும், பெண்களுக்கு ஈஸியாக வெற்றி கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி நல்லதை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. புதன் உங்கள் ராசிநாதன், அவர் பரிவர்த்தனை ஆகிறது மிக சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த யோகத்தை முறையாக பயன்படுத்தி நல்லதை தேடிக்கோங்க. சிவாயோட பார்வை இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் அவசரப்பட வைப்பார், கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்களா நன்மையாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கரன் வாகனத்தை விஷயத்தில் செலவுகள் கொடுப்பார், வண்டி சர்வீஸ் விடணும், ஏதாவது வகையில்
சிக்கல் ஏற்படும் பார்த்துக்கோங்க. ஏதாவது சின்ன நட்டாக இருந்தால் கூட உடனே சரி பண்ணிடுங்க, இல்லைனா அது ஒரு பெரிய செலவாக கொண்டாந்து விட்டுரும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் மாற்று கருத்தில். பூர்வ புனிதத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இடமாற்றம் தொழில் மாற்றம் கொடுக்கும். அது நடந்தாலும் கவலைப்படாதீங்க, அது மூலிமா நல்லது நடக்கும். ஒரு சில பேர்த்துக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி லாட்ரி விஷயங்களில் லாபம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்தி வெற்றியை தக்க வச்சுக்கோங்க. ஒரு சில பேர்த்துக்கு பெரிய அதிகாரியோட தொடர்பு இருக்கும், அரசாங்க அதிகாரியோட சலுகைகள் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் அடையுங்க. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சொத்து தகராறு நீங்கி நன்மையை கொடுப்பார். பிரச்சனைகள் நீங்கணும், கவலைப்படாதீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நண்பர்களால் பெரிய வாய்ப்புகளை தக்க வைக்கலாம். ஏற்கனவே இழந்த வாய்ப்பு கூட திரும்ப உங்களுக்கு வந்து சேரும், லாபம் கொடுக்கும், கவலைப்படாதீங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு தேவையில்லாத கஷ்டமோ நஷ்டமோ வரத்துக்கு காத்திருக்குது, ரொம்ப கவனமாளுங்க. கூட கரவரை எதிரியாக மாறலாம், கூட கரவரை பிரிந்து போகலாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று நல்லாவே இருக்காது, ஆனால் அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல போனாலும் கணவர் இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து சேரும். அதை வராமல் தவிர்க்கிறதுக்கு முருகன் வழிபாடு செஞ்சு நல்லது தேடிக்கோங்க. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் இல்லத்தில் விசேஷம் நடக்கும், மங்களகாரியங்கள் தடையெல்லாமல் நடக்கும், கவலைப்படாதீங்க. குறிப்பாக உங்கள் சகோதரன் சகோதரி வகையில் ஒரு சுபகாரியம் நடக்குது. நீண்ட நாளுக்கு அப்புறம் இது நடக்கிறதுனால அதீத சந்தோஷம், உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி கொண்டாடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உயர் அதிகாரி மூலமும் பதவி உயர்வு கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்பள உயர்வும் நிச்சயம் நடக்கும். கொஞ்ச நாளாக வேலையிலேருந்து திடீர்னு வேலை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க கூட வேலையை தக்க வச்சுக்கலாம், அதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைனா வேறு வேலை கம்ப்ளீஷ் பண்ணலாம், அது ஓகே பண்ணி இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆர்டர் வந்துடும், கவலைப்படாதீங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார், செவ்வாயும் பார்க்குறார், திடீர் மங்கள யோகம் கொடுக்கும். போன வாரம் சொன்ன மாதிரி இந்த வாரத்துலேயும் எதிர்பார்த்து காத்துருங்க, நல்ல இடத்துல வரணமையும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்குது. வாக்குஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது நல்லது. ஆசிரியர் இடத்துல பாராட்டு மலையில் நினைவீங்க, அந்தளவுக்கு நன்மையாக இருக்கும். ரெண்டாவது, சூரியன் கூட இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வானவியல் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க, அது சம்மந்தமான ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க, நல்லதே நடக்கும். வேலை தேடிட்டுருக்க என் சகோதரன் சகோதரிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒன்பதாம் இடத்துல கூட நீண்ட நாளுக்கு அப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணுது, அதை தைரியமாக முயற்சி பண்ணுங்கள், வெற்றி உங்களுதாக அமையும், பயப்படாதீங்க. வியாபாரக்காரருக்கு ரொம்ப ரொம்ப யோகம் நடந்த ஒரு வாரம் சொல்லலாம். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்குது. இந்த பரிவர்த்தனை யோகங்கிறது ராசிநாதன் கூட நடக்கிற பரிவர்த்தனை யோகம். அவர் வக்கரம் பெற்றதுனால ராஜயோகத்தை கொடுக்க தயாராகிட்டார். அப்போ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருக்குங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், புதிய வியாபாரம் நடக்கும், கூட்டுத் தொழிலுக்கான வாய்ப்பு வரும். நீங்கள் பயப்படாதீங்க, ஃபேமிலி கூட இணைஞ்சே கூட்டுத் தொழில் பண்ணுங்கள், லாபம் நிச்சயம் நடக்கும். இந்த வாரத்தில் மறக்காமல் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் கடைபிடிங்க. ரெண்டாவது, பத்ரகாளி அவதார நாள் வெள்ளிக்கிழமை வருது, மறக்காமல் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பத்ரகாளி அவதார நாளில் அவங்களை தரிசனம் பண்ணுறது. புதிய வியாபாரத்துக்கு பத்ரகாளி அம்மனோட ஃபோட்டோ வச்சு தொடங்குங்க, எந்த தடையும் வராமல் வெற்றியாக தக்க வச்சுக்கலாம். துடிப்போடு நேர்மையோடு இருக்கும் துளாராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இருப்பாங்க, ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருப்பாங்க, மூன்றாம் இடத்துல குரு, நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான், ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான், எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், பதினொன்றில் இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார். ராசிநாதன் பன்னெண்டில் நீச்சி விடாய்ச்சியாக வந்துட்டார், ஏதாவது சிக்கல் தருவாரா பயந்துக்காதீங்க. ஏன்னா அவர் பரிவர்த்தனை யோகம் ஆகிறது, ராஜயோகத்தை தான் கொடுக்குறார். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தேவையாக்கிறத தடையாக இருந்தால் கூட இப்போ தடை நீங்கி சுறுசுறுப்பாக வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் நிஜமாக சொல்கிறேன், ஒரு பெரிய மனிதரை சந்திப்பீங்க, அவர் மூலமாக வாழ்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், உங்கள் தேவையை பூர்த்தி செஞ்சுடுவார், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கஷ்டத்துக்கு ஒரு விடை கிடச்சிரும், கவலைக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும், பிரச்சனை நீங்கிடும், நிச்சயம் நடக்கும், தயக்கம் வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி, மிஸ் பண்ணாமல் சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அதை கொஞ்சம் அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க, மறக்காமல் அங்காரக சதுர்த்தி வழிபாடு நிச்சயம் தேவை. செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோயிலில் பூஜை பண்ணி பருப்பு சாதம் தானமாக நெய்வேத்தியமாக படித்து நாலு பேர் தானம் கொடுங்க, 100% நினச்சது நடக்கும். இதை சத்திய கூறுங்க, தயக்கம் காட்டாதீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நன்மையாக இருக்குங்க. ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறார் வார்த்தையே, அதீத நன்மையாக இருக்கும். ஏன்னா இந்த வாரம் ஆரம்பமே சந்திர தரிசனம் ஒன்று நடக்குது, அதையும் ஏற்றுக்கோங்க. ரெண்டாவது அங்காரக சதுர்த்தி, அதுக்கடுத்தது பத்ரகாளி அவதாரம். இந்த மூணு விஷயங்களையும் முறையாக கடைபிடிச்சிங்களா எந்த தடையும் இருக்காது, சிக்கலும் இருக்காது, பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சுப செலவு கொடுக்கறது
ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் நடக்கும். ஏதாவது வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அதற்கான வாய்ப்பு உருவாகும். அதை தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். தாயோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க, நன்மையே நடக்கும், பயம் தேவையில்லை. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் யோகம், பதவி எல்லாமே கிடைக்கும். திடீர்னு தலைமை இடத்துல கூப்பிட்டு பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போய் தான் இருப்பீங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. இல்லத்து அரசிகளுக்கு ஏழுக்குடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை வந்து நீங்கும், அது நண்பர்கள் மூலிமா சுமூகம் தீர்வு கிடைச்சிடும், கவலைப்படாதீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வாகனத்தில் எச்சரிக்கை தேவை. வேலை செய்கிற இடத்துல நண்பர்களால் ஏதாவது சிக்கல்கள் வரும், சக ஊழியர்களால் ஏதாவது பிரச்சனை வரும், கொஞ்சம் விழிப்புணர்வு கவனமாக இருந்துட்டிங்கனா நல்லதே நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு சுக்கரன் 12லேயும் குரு 3ல இருக்கும்போது இப்போ கொஞ்சம் வேண்டாம், குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு தடை வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு, அந்த தடை நீங்கிறதுக்கு இந்த அங்காள சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், நல்லது. அதோட ரொம்ப முக்கியம், சரஸ்வதி சப்தமி வியாழக்கிழமை வருது, அன்றைக்கி மறக்காமல் வீட்டில் சரஸ்வதி படம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இந்த சரஸ்வதி சப்தமியை தயவு செஞ்சு மாணவர்கள் கொண்டாடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். உங்கள் கல்வியில் எப்போதும் தடையும் வராது, கல்வியில் நல்ல விஷயங்கள் நடக்கும், கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும், ஓகேவா? அதனால் இந்த சரஸ்வதி சப்தமி வியாழக்கிழமை வருகுது, சரஸ்வதி அம்பாளோட படம் நல்லா வீட்டில் அலங்காரம் பண்ணி வச்சு, உங்கள் புக்ஸு எதிர்காலத்தில் என்ன படிக்கணுங்கிற ஒரு புக்கு எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி புக்கு எதுவும் கிடைக்கலாம், அந்த என்ன படிக்கணுங்கிறத எழுதி வச்சு சரஸ்வதி முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க சரஸ்வதி. இந்த நல்ல வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களே ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த மாதிரி செஞ்சீங்களா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க, ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிக்க எனக்கும் ஒரு ஆசை. நானும் உங்களுக்காக சரஸ்வதி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்க என் சகோதரன் சகோதரிகளுக்கு, உங்கள் ராசிக்கு பத்துக்கூடியவன் சந்திர பகவானாக இருப்பார். இந்த வாரத்தில் சந்திர தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, முறையாக அந்த சந்திர தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை தேடுங்க, கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். வியாபாரக்காரருக்கு கண்டிப்பாக வாடிக்கையாளர் அதிகம் கிடைப்பாங்க, பெரிய மனிதரோட தொடர்பு நிறையா இருக்கும், அதை சரியான முறையில் பயன்படுத்துங்க. வாழ்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்க கண்டிப்பாக சந்திர தரிசனம், அங்காரக சதுர்த்தி, பத்ரகாளி அம்மன் தரிசனம் இதை முறையாக ஃபாலோ பண்ணிங்களா அந்த வாரம் உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கும். மாற்று கருத்தில் விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார், ரெண்டாம் இடத்துல குரு, மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான், ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான், ஏழாம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல சுக்கர பகவான், 12ஆம் இடத்துல சூரியன் புதனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 8 கிரகமும் 7 கிரகமும் பரிவர்த்தனை இருக்குது. இவ்வளோ காலம் கணவன் மனைவிக்குள்ள அந்த சிக்கல் நீங்கி நன்மைகள் நடக்கும். பெரிய மனிதரோட தொடர்புகள் கிடைக்கும், அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சந்திர தரிசனம், அதை மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், ஏன்னா சந்திர தரிசனங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான் நீச்சமாகவார், ஆனால் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி அவர் தான், கௌரவத்தை கொடுக்குறோம் அவர் தான், ஆனால் உங்கள் ராசியில் நீச்சமாகறது அவர் தான். இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ சந்திர தரிசனம் தான் உங்கள் வாழ்வில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் மறக்காமல் அந்த சந்திர தரிசனம், பௌர்ணமி பூஜை இதை முறையாக கடைபிடிச்சிங்களாவே உங்கள் வாழ்வில் எப்போவுமே தோல்வி வராது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கர நிலையில் இருப்பார், அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. செவ்வாய் வக்கரம், 3ஆம் இடத்துல சனி, சகோதர சகோதரி வகையில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப காலமாக நினச்சிட்ருப்பீங்க என்னடா இது ரொம்ப காலமாக அந்த சிக்கல்களே தீர்வு கிடைக்குமானு, கன்ஃபார்மாக அதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அங்காரக சதுர்த்தின்னு வருது, அந்த நாளில் விநாயகர் வழிபாடு பண்ணிங்களா அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைச்சிடும், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த விஷயம் தானே, ஏன்னா நீங்கள்லாம் சகோதர பாசம் உள்ளவங்க, கரெக்டா? கரெக்ட், அதீத பாசம். அதனால் இந்த அங்காரக சதுர்த்தியை முறையாக வழிபாடு பண்ணுங்கள், இந்த சகோதர சகோதரி கேட்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் கொடுத்துருவார் விநாயகர் பெருமான். முடிந்தால் விநாயகருக்கு அவள் கொழுக்கட்டை ஒரு மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் நல்லது நடக்கும். அதே போல் சாம்பார் சாதம் ரொம்ப முக்கியம், மறக்காமல் அதை செஞ்சு தானமாக பண்ணிவிடுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தடையாக இருக்கும் ரொம்ப காலம், அந்த தடை இந்த வாரத்தில் நீங்கும், ஏன்னா அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை அது வெள்ளிக்கிழமைக்கு மேலே தான் நடக்கும், அதனால் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதற்கு மேல் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரம் 21ஆம்தேதியிலேருந்து 23ஆம்தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் நடக்கும், பண சிக்கல் நீங்கி நன்மை நடக்கும், சரியாக பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது, அதுவும் சகோதர சகோதரி மூலமாக லாபங்கள் கிடைக்கும்.
அதை சரியாக பயன்படுத்துங்க. வெளியூர் வெளியிடங்களுக்கு போகிறீங்களா அதிக வாய்ப்புகள் இருக்கும். இழந்த வாய்ப்பை திரும்ப பெறக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம், சரியாக பயன்படுத்திக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு சுப செலவு கொடுக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்கள். ஏதாவது பதவி கிடச்சிருச்சு, ஏதாவது கிடச்சின்னா உடனே ட்ரீட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆழ செலவு பண்ணிட்டு நஷ்டப்பட்டு உட்காந்திக்காதீங்க, குறைவாக செலவு பண்ணி கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு ஏழுக்குடைய கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு எட்டாம் இடத்து கூட. இவ்வளோ காலம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது, அது நீங்கிறதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்திங்கன்னா நல்லதே அமையும். பெரிய வழக்காக போகாமல் சிம்பிளாக முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. ஆனால் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். அக்கம் பக்கத்தாரிடம் ரகசியங்கள் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் நல்லது. இல்லைனா அதுவே ஒரு பெரிய சண்டையாக கொண்டு வந்து விட்டுரும். ரொம்ப கவனம், எச்சரிக்கை தேவை. குடும்ப ரகசியங்களும் உங்களோட பர்சனல் விஷயங்களும் மற்றவங்ககிட்ட பேசாமக்கிறது ரொம்ப ரொம்ப சாலை சேர்ந்தது. இந்த வாரம் அதை கற்றுக்கோங்க, நல்லதே நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வாகனத்தில் கவனம் தேவை. சுக்கர நேச்சம் வாகனத்தில் கவனம் தேவை. அதே போல் வேலையில் உயர் அதிகாரிகள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வரும், ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. அதை கண்டு பெருசாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்னடா நாம் கரெக்டாக தான் வேலை செஞ்சோம், விருநாடா திட்டிகிட்டே இருக்கிறான்னு. இந்த வாரம் அந்த மாதிரி திட்டு வரும், அது கர்மாவோட பலன். அதனால் அது ஒன்று பெருசாக எடுத்துக்காமல் அமைதியாண்டிங்களா நல்லதே நடக்கும். இல்லைனா வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, ஜாக்கிரதை. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு ரெண்டில் இருந்தால் திருமண யோகம் கை கொடுக்கும். ராகு இருக்காரு, தூரத்து உறவுலேருந்து வரும். இல்லை வெளியூர் வெளிநாட்டு மாப்பிள்ள வரதுக்கான வாய்ப்பு, இல்லை மணமகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான், புதிய வாய்ப்பு வரும், சரியாக பயன்படுத்தி முன்னேற்றம் கற்றுக்கோங்க. இந்த சரஸ்வதி சப்தமியை தயவு செஞ்சு மாணவர்கள் கொண்டாடுங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம். உங்கள் கல்வியில் எப்போதும் தடையும் வராது, கல்வியில் நல்ல விஷயங்கள் நடக்கும், கல்வியில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும், ஓகேவா? அதனால் இந்த சரஸ்வதி சப்தமி வியாழக்கிழமை வருகுது. சரஸ்வதி அம்பாளோட படம் நல்லா வீட்டில் அலங்காரம் பண்ணி வச்சு, உங்கள் புக்ஸு எதிர்காலத்தில் என்ன படிக்கணுங்கிற ஒரு புக்கும் எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாதிரி புக்கு எதுவும் கிடைக்கலாம், அந்த என்ன படிக்கணுங்கிறத எழுதி வச்சு சரஸ்வதி முன்னாடி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாங்க சரஸ்வதி. இந்த நல்ல வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களே, ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த மாதிரி செஞ்சீங்களா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்க. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிக்க எனக்கும் ஒரு ஆசை. நானும் உங்களுக்காக சரஸ்வதி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலை தேடிட்டு இருக்க சகோதரன் சகோதரிக்கு பத்தாம் இடத்த சூரியன் 12 இருக்கிறாரே, வேலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நினச்சிக்காதீங்க. புதனும் சுக்கரன் பரிவர்த்தனைகள் நிச்சயம் வேலை உண்டு, ஒரு பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு, சரியாக பயன்படுத்திக்கங்க. வியாபாரக்காரருக்கு இவ்வளோ காலம் வியாபாரத்தில் ஒரு சில மந்த நிலை கொடுத்துருந்தது, அது நீங்கி லாபம் கொடுக்கும் நிச்சயமாக. லோன் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தால் ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் இந்த வாரத்தில் வந்து சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தில் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அங்காரக சதுர்த்தி, மறக்காமல் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு அவருக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் படைச்சிங்களா ரொம்ப நல்லது. அங்காரக சதுர்த்தியாகிறதுனால பருப்பு சாதம் தானம் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் திரும்ப நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருப்பார். ஏழரை சனியில் விரைவு சனியோட தாக்கம் இருக்கும், பெரிய அளவில் பாதிக்காது, பயப்படாது. விரைவு சனியோட தாக்கம் இருக்கும், பெரிய அளவில் பாதிக்காது, பயப்படாதீங்க. நான்காம் இடத்துல சிவாய பகவான் வக்கரம் பெற்றிருப்பார். ஆறாம் இடத்துல ராகு பகவானும், பத்தாம் இடத்துல சுக்கரனும், 11 இடத்துல சூரியன் புதன், 12 இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை இடமாற்றம் ஆகிறாரு, அவர் நீச்ச பங்கம் ஆகிறாரு. நீச்ச பங்கம் ராஜயோகம் ஆகிறாரு, ஏன்னா பரிவர்த்தனை யோகம் ஆகிறதுனால ராஜயோகம் கிடைக்கும். சுக்கர பகவான் உங்களுக்கு 6-11 அதிபதி. அப்போ பணம் சம்மந்தமான இருக்கிற சிக்கல்கள் நீங்கிடும், உடல் ஆரோக்கியத்தில் நன்மைகள் நடக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதிரியை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், கோர்ட்டு வழக்கில் உங்கள் பக்கம் நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கும், பெரிய மனிதரோட தொடர்பு கிடைக்கும். இந்த வாரம் ரொம்ப முக்கியமான நபரை சந்திப்பீங்க, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நன்மைகள் கொடுக்குங்க. குறிப்பாக இடம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது தீர்வுக்கான வழி கிடைக்கும். அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நபரை சந்தித்து வெற்றி காண்பீங்க, நல்லதே நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் பணம் பல வகையில் கிடைக்கும், சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும், வருமானம் பன்மடங்கு கூடும். குறிப்பாக வெளியூர் வெளியிடங்களில் தான் அதிக வாய்ப்பு வரும், பயன்படுத்துங்க. ஏற்கனவே வந்து போன வாய்ப்பு கூட மீண்டும் உங்களை கிடைக்க வாய்ப்பு உண்டு, அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு மிக சிறந்த யோகம் நடந்த ஒரு வாரம் சொல்லலாம். 11 இடத்துல சூரியன் புதன் இருக்கிறது நல்லது, அதுவும் 10 குடைவன் கூட சேர்ந்து இருக்கிறது அதீத யோகத்தை கொடுக்கும். நன்மைகள் குறைவிருக்காது, நல்லது நிச்சயம் நடக்கும்.
இல்லத்து அரசுகளுக்கு தங்க நகை சேர்க்கை நடக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம். ஏதாவது வகையில் இல்லத்தில் விசேஷம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், குடும்பத்தில் தடைப்பட்ட ஒரு சுப காரியங்கள் தடையில்லாமல் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை அமையும், பயன்படுத்திக்கோங்க. இல்லத்தில் கன்ஃபார்மாக நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பாக சொந்தக்காரங்க எல்லாம் இல்லத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, சுப நிகழ்ச்சி நிச்சயம் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் ஒரு சில சிக்கல்கள் இருந்து அதை தீர்வு கிடைக்கக்கூடிய வாரம் சொல்லலாம். மன நிம்மதி பெற வேண்டிய ஒரு வாரம் சொல்லலாம். பயம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமாக அமையும், பயன்படுத்திக்கோங்க. தூரத்து உறவினர்லேருந்து மணமகனோ மணமகளோ அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சனி பகவான் இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஒரு சோம்பேறித்தனம் வரும், கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருப்பீங்க கல்வியில் படிப்பில். ஆனால் இருந்தாலும் நல்லது நடக்க இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பயன்படுத்திக்கங்க. வேலை தேடிட்டுருக்க சகோதர சகோதரருக்கு நண்பர்கள் மூலிமா நிச்சயம் வேலை கிடைக்கும். இல்லை உங்கள் தூரத்து சகோதர சகோதரி மூலமாக வேலை தேடினா ஈஸியாக வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு, பயன்படுத்துங்க. வியாபாரக்காரங்களுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு நன்மையாக இருக்குங்க. இந்த வாரம் குருவோட சக்தி அதீத நன்மையை கொடுக்கும். சுக்கிரனோட பரிவர்த்தனை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி விரதம் வருது புதன்கிழமை, மறக்காமல் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேர்களை இந்த வாரம் தோறும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருப்பார், மூன்றாம் இடத்துல செவ்வாயும், ஐந்தாம் இடத்துல ராகு பகவானும், உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சுக்கிர பகவானும், பத்தில் சூரியன் புதனும் இருப்பாங்க, பதினொன்றில் கேது, பன்னெண்டில் குரு இருப்பார். ராசியில் சனி பகவான் இருக்கிறனால ஜென்ம சனியால் தொல்லைகள் கொடுக்குமானால் லைட்டாக இருக்கும், ஒன்றும் பயந்துக்காதீங்க. தானங்கள் நிறையா பண்ணுங்கள். காக்கைக்கு சாதம் வைங்க, நல்லது நடக்கும். ஏழை எளியோருக்கு உதவுங்க, நன்மைகள் நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருப்பார். அந்த செவ்வாய் வக்கர காலங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்களா நல்லது. சகோதரர்கள் மூலிமா சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்கும். அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதியான சந்திர பகவான் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை. மறக்காமல் சந்திர தரிசனம் பெற்றுக்கோங்க, அதீத நன்மைகள் நிச்சயம் நடக்கும். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கார், அப்போ நண்பர்களால் நிறையா உதவிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வெள்ளிக்கிழமைக்கு மேலே எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கும். பணம் பல வகையில் வந்து சேரும், பல பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ அவங்களே உங்களை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதீதமாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறதுங்க. இந்த வாரம் நீங்கள் என்ன விஷயம் எதிர்பார்த்துருக்கிறீங்களோ அது ஈஸியாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியமே நிச்சயம் இல்லை. யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பயம் நீங்கி தெளிவு பிறக்க வேண்டிய வாரம் சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் புதனோட பரிவர்த்தனை அத்தனை நன்மைகளும் தரும். எதிரிகளே உங்களை கண்டு அஞ்சுவாங்க, எதெல்லாம் உங்களை டிஸ்டர்பாக இருந்ததோ அதெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி கிடைக்கும். பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாரம் சொல்லலாம், நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க. பங்குச்சந்தையில் பன்மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும், பயன்படுத்துங்க. ஒரு சில பேத்துக்கு நீண்ட காலமாக வராத பணம் திடீர்னு பணம் வரும், அவங்க நீங்களே ஆச்சரியப்படுங்க திடீர்னு கொண்டாந்து கொடுத்துட்டாருன்ட்டு, அதுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு மிக அதிக நன்மைகள் கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், புதிய வாய்ப்புகள் நிறையா உருவாகக்கூடிய வாரமாக நிச்சயம் அமையுங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு பெரிய மனிதரோட தொடர்பு கிடைக்கும், புதிய கட்சியில் இணையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு பெரிய மாற்றமும் பெரிய பதிவும் உங்களுக்காக காத்திருக்குது, மறுக்க முடியாது. இல்லத்து அரசிகளுக்கு சந்திரனோட ஸ்தானபலன் ரொம்ப நல்லாவே இருக்குது, அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும். எதிர்பார்த்த தகவல் நிச்சயம் வரும். ஒரு மாதமாக ஒரு சில பயத்தோடு இருந்திருப்பீங்க, அந்த பயம் நீங்கி தெளிவு பிறக்க வேண்டிய வாரம் சொல்லலாம். வீண் பள்ளியிலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாரம் சொல்லலாம். நிச்சயமாக நல்லது நடக்கும். சந்திர தரிசனம் பண்ணிக்கோங்க, அதீத நல்லதை தக்க வச்சுக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலைக்கு செல்லும்போது கவனம், வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை, நண்பர்களிடத்தில் பழகும் போது எச்சரிக்கையாக பழங்க. ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் ஏற்படும், சண்டை வரும், பழைய நண்பரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணிக்கலாம், சுபகாரியங்கள் தடையெல்லாம் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. மாணவ செல்வங்களுக்கு உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ஸ்லோனஸ் ஏற்படும், பயந்துக்காதீங்க. ஆஞ்சநேயரும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும். வேலை தேடிட்டுருக்க என் சகோதரன் சகோதரிக்கு பத்தாம் இடத்துல புதனும் சூரியனுக்குனால சொந்தமாக தொழில் பண்ணுங்கள், அதிக லாபம் கிடைக்கும். புதிய தொழிலால் நன்மைகள் நிச்சயம் நடக்கும், பயம் தேவையில்லை. வியாபாரக்காரருக்கு பெரிய மனிதரால் அதிக நன்மைகள் நடக்குங்க. கூட்டு தொழிலால் லாபம் கிடைக்கும். வேலை ஆட்களால் அதீத நன்மைகள் கிடைக்குங்க. இடமாற்றம் ஏதாவது சிறிதாக நடக்க வாய்ப்பு உண்டு, கவலைப்படாதீங்க.
வருமானம் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும், உங்களோட பழைய பாக்கியங்களெல்லாம் வசூலாகும். மறக்காமல் இந்த வாரம் சந்திர தரிசனம் பண்ணிக்கோங்க, முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கோங்க. குபேரன் யோகோடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் தோறும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்றிருப்பார், நான்காம் இடத்துல ராகுபவான், ஏழாம் இடத்துல இருந்த சுக்கரன் இந்த வாரம் எட்டாம் இடத்துக்கு போயிருப்பார். சுக்கரன் எட்டுக்கு போயிட்டாருன்னு கவலைப்படாதீங்க, அவர் புதன் கூட இணைஞ்சு பரிவர்த்தனை யோகம் தான் அணையிறாரு. நீச்சமான கிரகம் பரிவர்த்தனையானால் ராஜயோகம் கொடுக்கும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பயப்பட தேவையில்லை, நல்லதே நடக்கும். அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் வச்சிருக்காருங்க, நாலு காலு ஜீவனால் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதாவது நாய்கள் ஏதாவது வண்டியில் போகும்போது டிஸ்டர்ப் பண்ணலாம், இல்லை நாய்கள் ஏதாவது கடிக்கலாம். அதனால் நீங்கள் வீட்டு பிராணிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப தேவைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க, அதில் புதன் வக்கர நிலையில் இருப்பார். பத்தாம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க, பதினொன்றாம் இடத்துல குரு, பன்னெண்டில் சனீஸ்வர பகவான், விரைய சனி பகவான். செலவு அதிகரிக்கும் மாற்று கருத்தில். ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கனால பூமி வகையில் செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இல்லை வீட்டில் ஏதாவது சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும், பயன்படுத்துங்க. அதே போல் உங்களோட இளைய சகோதரன் வகையில் சுபகாரியங்கள் நடக்கும், அதற்கு ஏதாவது கிஃப்ட் எடுத்து கொடுங்க, நகை எடுத்து கொடுங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரம் சொல்லலாம். எதிர்பார்த்து இருக்கிற நல்ல தகவல் நண்பர்கள் மூலிமா கேட்டிங்களா ஈஸியாக கிடைக்கும். நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கிறீங்க, அது இந்த வாரம் அதி விரைவாகவே உங்களுக்கு கிடைக்கும், மாற்று கருத்தில். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும், கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களோட வருமானத்தை தக்க வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு வாரம் கழித்து தான் வருமானம் வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்க புதிய விஷயத்தை நோக்கி பயணம் செய்தால இருக்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருந்துட்டால் நல்லது. அதே போல் தலைமை இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும், அதை தயங்காமல் கேளுங்கள், நல்லதே நடக்கும். இழுத்த அரசிகளுக்கு ஏழுக்கூடிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல புதன் கூட இருக்கிறது நன்மை தான். சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க, சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காலம். குறிப்பாக உங்கள் சகோதரன் சகோதரி வகையில் நல்லதே நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் பணம் பற்றாக்குறை ஏற்படும், ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும், அதுக்கான வாய்ப்பு உருவாகும். வண்டி வாகனத்தில் மட்டும் எச்சரிக்கான்றீங்களா, நல்லதே நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கனால சுபகாரியங்கள் தடையெல்லாம் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. மாணவ செல்வங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கடை செவ்வாய் எல்லாத்துலேயும் அவசரம் கொடுக்கும், எல்லாத்துலேயும் தேவைகள் அதிகமாக இருக்கும், சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நல்லதே நடக்கும், மாற்று கருத்தில். வேலை தேடிட்டு இருக்க சகோதரன் சகோதரிக்கு பத்தில் கேதுக்குனால அந்த வேலைக்கு போகலாமா இந்த வேலைக்கு போகலாமா ஒரு குழப்பம் இருக்கும். குரு பெரிய மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்டிங்களா நல்லதே நடக்கும். குரு பதினொன்றாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கனால வருமானம் வரணும்னா யார்கிட்டயாவது ஆலோசனை கேளுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு மகானோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுங்க, நல்லதே நடக்கும். எனக்கு பிடிச்ச மகான் உங்களுக்கு ரொம்ப காலமாக தெரியும், ராகவேந்திரா, அதுக்கு அடுத்தது சாய்பாபா, நிறையா மகான்கள் அதுக்கப்புறம் நிறையா இருக்காங்க, ஆனால் ராகவேந்திரா ரொம்ப ரொம்ப அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு மானசீக தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் பிடித்த மகான் யாருன்னு எனக்கு முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மகானோட கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வியாபாரக்காரருக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் வருமானம் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும், பயந்துக்காதீங்க. லோன் ஏதாவது முயற்சி பண்ணிங்களா கொஞ்சம் லேட்டாகும், அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களா, கண்டிப்பாக இந்த வாரத்தில் அங்காரக சதுர்த்தின்னு வருது, அந்த நாளில் விநாயகருக்கு பருப்பு சாதம் தானமாக கொடுத்தீங்களா நிச்சயமாக அந்த விஷயம் மிக விரைவிலே நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பருப்பு சாதம் தானம் பண்ணிட்டு பிரார்த்தனை வச்சுங்களா, உங்கள் கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தருவார். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரனில் இருப்பார், ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருப்பார், எட்டாம் இடத்துல புதன் சூரியன் இணைவாங்க, புதன் வக்கரனில் இருப்பார், ஒன்பதாம் இடத்துல கேதுவும், பத்தில் குருவும், பதினொன்றில் சனீஸ்வர பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு கிரகம் இடமாற்றமாகிறா, அது சுக்கர பகவான். உங்களுக்கு ஆறிலிருந்து ஏழுக்கு வர்றது நன்மை தான். உங்களுக்கு மூணு எட்டுக்குடையவர் ஏழு நாலு ஏழுக்குடையவன் கூட பரிவர்த்தனை ஆகிறது அதீத யோகத்தை கொடுக்கும், மாற்று கருத்தில். ஒரு விஷயத்தை மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனம் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்திரனோட தரிசனம். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி சந்திர பகவான், இந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்களா உங்கள் வாழ்வியில் அத்தனை வளர்ச்சியும் கிடைக்கும், மறக்காமல் அதை பயன்படுத்திக்கோங்க. யோகம் நிறைந்த ஒரு சந்திர தரிசனமாக தக்க வச்சுக்கோங்க. உங்கள் ராசிநாதன் பத்தில் ஆட்சி பண்ணிருக்கனால தொழிலில் வருமானம் கை கொடுக்குது, எல்லா விஷயமும் நல்லது. நண்பர்களால் ஒரு சில அவமானங்களையும் கஷ்டத்தையும் சந்திச்சுப்பீங்க இதுக்கு முன்னாடி,
இப்போ அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் நடக்கும். ஆனால் உங்கள் கோபம் மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்களா அந்த பிரச்சனைலேருந்து விடுபடலாம், கவலைப்பட தேவையில்ல. பிரிஞ்ச நண்பர்கள் இணைவீங்க. ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அது நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அது சம்மந்தமாக பெரியவர்களோட தொடர்புகளுக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நன்மையில் முடியும், கவலைப்பட தேவையில்லை. ஒரு சில பேருக்கு கோர்ட்டு வழக்கில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் சொல்லலாம், ஜெயிக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த வாரம். அதே சமயத்தில் இந்த வாரம் ஆரம்ப நாளான 18ஆம் தேதி இரவு வரைக்குமே சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வுன்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. போன வாரமே ஞாபகப்படுத்திருப்பேன், இருந்தாலும் இந்த வாரம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். அந்த விழிப்புணர்வு தேவை. அன்றைக்கி சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம், மறக்காமல் செஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இப்போ வருங்காலங்களில் தடைகள்லாம் நடக்கும். புதிய வாய்ப்புகள் நிறையா வந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும், மாற்றுக்கருத்து இல்லை. அரசியல் ஈடுபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருந்தது, அந்த சிக்கல்கள் நீக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். எதிரியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். உங்கள் துரோகியை அவங்க கண்ணு முன்னாடி காட்டி கொடுத்துரும் இந்த வாரத்தில். இல்லத்து அரசிகளுக்கு 7 குடையவனும் 8 குடையவனும் பரிவர்த்தனை யோகம் ஆகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்தால் கூட இப்போ இணைச்சி வச்சிரும், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உறவினர்கள் ஒன்று கூடி உங்களை மீண்டும் இணைப்பாங்க, சந்தோஷ வாழ்வில் மீண்டும் இணைவீங்க. நல்வாழ்த்துக்கள். ஒரு சில பேர்த்துக்கு சொந்தக்காரங்க மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். சொந்தக்காரங்கள்லாம் இல்லத்துக்கு வந்து மகிழ்விப்பாங்க. ஒரு சில இல்லத்தில் ஸ்வீட்டுகள் நிறையா செஞ்சு வைப்பீங்க, அலங்காரம் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கும். மங்கள காரியங்கள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் இல்லத்தில் ஒரு பெரிய மங்கள காரியம் நடக்குது, அதுக்கு என்னோடய அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முன்னாடியே நான் சொல்லிடுறேன். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் ரொம்ப கவனம் தேவை. நண்பர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. உங்கள் ஒர்க் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் நீங்கள் நல்லதே செஞ்சாலும் திட்டுவாங்க, இது கர்மாவோட தாக்கம், ஏற்றுக்கோங்க. இந்த வார ஆரம்பம் ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனம் பண்ணிட்டீங்களா, இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். மறக்காமல் சந்திர பகவான்கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள், நிச்சயமாக அவர் தருவார். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு குருவோட பார்வை இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு, அதனால் நிச்சயம் திருமணம் நடக்கும். சுக்கரனும் இப்போ பார்க்குறாரு, திடீர் திருமண யோகமும் அமையும். குறிப்பாக சகோதரன் சகோதரி மூலிமா வரம் தெரிஞ்சால் ஈஸியாக கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் 7 சுக்கரனுக்கு இது கொஞ்சம் விளையாட்டு தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை குறைச்சிட்டு கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். இல்லைன்னா ஏதாவது வகையில் திட்டு தான் கிடைக்கும், கவனம் தேவை. வேலை தேடிட்டு இருக்க சகோதரன் சகோதரருக்கு 10ல் குரு திடீர் பதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா வேலை தண்ணிங்களா ஈஸியாக கிடைக்கும். சுக்கரன் 7லேருந்து பார்க்குறார், நண்பர்கள் இப்போ நிச்சயம் உதவுங்க. குறிப்பாக வெளிநாடு சம்மந்தமான வேலை தண்ணிங்களா தடை இல்லாமல் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. வியாபாரக்காரருக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் வருமானம் அதிகரிக்கும், வாடிக்கைகள் அதிகரிக்கும், காரணம் சுக்கர பகவானோட இடம் மாற்றம். இந்த வாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை பத்திரகாளி அவதாரத்தனம், மறக்காமல் காளி கோயிலுக்கு போய் உங்கள் கடை பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துங்க. உங்கள் கடையில் இருக்கிற எதிர்மறை சக்தி நீங்கி நல்லது நடக்கும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.